மதுரையில் இருக்கும், ராசி ஸ்டுடியோவில் இருக்கும், நம்ம கூட ஆசை தம்பி அவர்கள் இருக்காரு. இவர் கேப்டனுக்கு முதல் கேமரா வச்சவர். இவர்கிட்ட கேப்டனை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் நம்ம கூட பேச போறாரு, பேசலாம் வாங்க. ஐயா சொல்லுங்க. அதாவது அவருக்கு முதல்ல சினிமா வந்து தீவிரமா பார்க்கக்கூடியவர். தான் நடிக்கணும் சினிமால அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்ப வந்தது? நீங்க தான் அவருக்கு முதல் கேமராமேன், பிளீஸ் அந்த அனுபவம். அவர் பேரு விஜயராஜ். அந்த நேரத்துல பீக் டைம்ல வந்து இருந்தாரு. எங்களுக்கு என்ன அந்த காலத்துல இருந்த ஒரு வெறினா, ஒரு தமிழன், அது மதுரைக்காரன், ஒரு சினிமா உலகத்தில் நிலைநாட்டணும். அவங்க வீட்டில் வந்து 9 பேர். அவங்களோட அப்பாவுக்கு 2 மனைவி, மூத்ததுக்கு 5 பிள்ளைங்க, 7வது 4 பொண்ணு. இங்கே வந்து சும்மா யதார்த்தமாக சாயங்காலம் ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு இங்கே நம்ம உள்ள ஒரு டீமே சேரும். அதோட இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. எனக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்காது, 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் ஒரு 7-8 பேர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சார் வருவாங்க. உள்ளெல்லாம் வந்து வரிசையாக லேடிஸாக உட்காந்துருப்பாங்க. எல்லாம் தயவு பண்ணி வெளியே உட்காருங்க, நம்ம கச்சேரியை ராத்திரி 11 மணிக்கு வேலை வச்சுருக்கோம் அப்படின்னா. ரஜினிகாந்தை வந்து அவரை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பாலச்சந்தர் தான் அவரை வந்து 3 மணிக்கு ஒரு படத்தில் அவரை வந்து அவர் வீட்டு இது பண்ணார். அந்த படத்தை 3/4 வாசி தயாரித்து முடித்த ஸ்டேஜில் ப்ரீவி தியேட்டரில் போட்டு காமிச்ச உடனே, அது வந்து இவர் ஒரு ஆளை எடுத்துட்டு வேறு யாருனாலும் போடுங்க, படம் ஓடிடும், நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு எல்லோரும் எதிர்ப்பு தெரிஞ்சிட்டாங்க. எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே வந்து இவர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாழ்க்கையே அதோட முடிஞ்சது மாதிரி அவர் முறைப்படி காலேஜில் படித்து வந்தவர். நீ அவரை போய் காலையில் சாந்தம் வயிறோட இருப்பார், அவரை காலையில் அதிகாலையில் போய் அவரை நமஸ்காரம் பண்ணு, பண்ணால் உனக்கு வந்து ஒரு விடுவு பிறக்கும். என் தகுதி இது பண்ண இந்த ஒன்று பிரயோஜனம் இல்லை. இவர் அதே மாதிரி அவர்கிட்ட போய் உடனே என்னன்னு கேட்டாரா, அவர் இலங்கைய மன நடக்கிறது எனக்கு தெரியும், அவர் மாசுக்காரியார். உடனே அவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுயா, தென் திருச்சிக்கு இங்கிட்டு கன்னியாகுமரி நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன், ஐயரை வந்து செங்கல் போட்டு அந்த ஏரியாவில் அவரை பார்த்துக்க சொல்லுவார். மேற்கு மாவட்டம் பூரா வந்து ஒரு வானவராயர் ஒரு பாட்டில் கூட ரஜினிகாந்த் மீனாவோட நடிச்ச அவர் அவர்கிட்ட சொல்லிட்டா அவர் சொன்னால் அவர் ஏற்றுக்குவார், படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த படம் முடிஞ்சிருச்சு, ஒரு வாரம் கொஞ்சம் அப்படியே ஸ்தம்பிச்சு இருந்துச்சு. அப்புறம் இவருடைய ஆக்ஷன்லாம் பார்த்த உடனே படம் பயங்கரமான சக்ஸஸ் ஹிட் ஆயிடுச்சு. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு எம்ஜிஆர் படம், அவர் எம்ஜிஆர் பதவிக்கு வர ஸ்டேஜில் இவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. பெரிய படம் கூட அவரை ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் பண்ணார், படம் ஓடாது. அதனால அந்த காலத்தில் அது பெரிய லாஸ் தான். அவர் கூட்டு குடும்பமே சிதறிச்சான் மாசுக்காசியார். அப்போ வந்து கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தார், கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்துட்டு திரும்ப ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இதே விஜயராஜ் இங்கே உட்கார்ற மாதிரி இங்கே முடிஞ்சிட்டு அவங்களுடைய ஆஃபீஸு மேலே கோவாசலில் ஒரு காரணம் சேனா ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் மாநில ஆஃபீஸருக்கும் கீழே ஒரு திண்டு இருக்கும். இப்போ அப்புறம் அங்கே போய் உட்காந்து அவர்கிட்ட கீழே எல்லாம் அரட்டை அடிக்கிறது. அதில் ஒருத்தர் சுந்தரராஜன் எம்எல்ஏ இருந்தார், இவருடைய கட்சி பெரியான பசங்களா சேர்ந்து அடிப்பாங்க. அப்ப இவர் வந்து பார்த்துட்டு ஜன்னலுக்கு பாய், என்னப்பா இன்னும் உட்காந்து அட்டை அடிக்கிறீரா, உங்களை வச்சு ஒரு புது படமா நம்ம தயாரிப்போம்டா, இந்த யாரா கதாநாயகனா நடிக்கிறது சொல்லுங்கடா அப்படின்னு இவர் யதார்த்தமா அவர் கேட்க, அப்ப நீ போன்னு இது பண்ண உடனே அதுல வந்து யாரும் முடிவு எடுக்க முடியலை. டே அங்கே போய் ஆசிரியமின்னு ஒரு பையன், கரிமேட்டில் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கா, அப்படிலாம் குறைஞ்ச வயசுக்காரப்பையன்,
மேரேஜ் எல்லாம் இல்லை, ரொம்ப ஆர்வத்தோட வேலை பிரிவு பார்ப்போம். நான் சொன்னேன் படம் தேவை அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அவருக்கு இது தெரிஞ்ச இடமே இந்த கரிமேடுன்ற இடம். அப்போ வந்து ஸ்டுடியோன்றது அபூர்வம், எல்லா இடங்களிலையும் எல்லாரும் எடுக்க முடியாது. அதனால வந்து அது அந்த கேமரா இருக்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் என்னதையும் பாம்பேயில் இருந்தாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்க மாதிரி அது. அவ்வளோ ஒரு ஒரு படத்தை உங்களை எடுத்தோம்னா 10 மடங்கு பெருசாகனாலும் கிளாரிட்டி மாறாது. ஓகே, அந்த லென்ஸு கேமராவுடைய எஃபெக்ட். ஃபிலிம் போட்டு ஃபிலிம் டெக்னாலஜியில் அதில் வந்து அவர் என்கிட்ட வந்து அனுப்பி விட்டார். என்கிட்ட வந்து கேட்டவன் சொன்னேன், எனக்கு உனக்கு டைம் தர்றது அது 11 மணிக்கு மேலே தான், நான் விடுறவரை நான் தூங்க மாட்டேன். ஆனால் நீ சாயங்காலம் 6 மணிக்கு ரைஸ் மில் வேலை பார்த்துட்டு வந்து உனக்காக இங்கே ஒரு கண்ணாடி வாங்கி வைக்கிறேன், 6 அடிக்கு 4 அடிக்கு அகலத்தில். அந்த கண்ணாடியில் நீ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்றதுக்கு உனக்கு மேகசின் வாங்கி தரேன். அதாவது ஃபிலிம் மாலையா, பொம்மை, ஃபிலிம் பேரு, இன்டர்நேஷ்னல் போட்டோகிராஃபி டெக்னிக்னு ஒரு ஹாலிவுட்லேருந்து வரும், ஜெர்மனிலேருந்து பண்டை. அந்த இன்டர்நேஷ்னல் போட்டோகிராஃபி டெக்னிக்ன்றது 290 ரூபா ஒரு புத்தகம், ஜெர்மனிலேருந்து வரும். அதை வந்து ரெஃபர் பண்ணி இதை போய் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணு அப்படின்னு. அப்புறமேல ஆக்சன் பண்ணும்போது சரி, நான் உடனே எடுத்தோம்னாலும் ஃபிலிம் வேஸ்ட் ஆகிரும், டாருங்குள்ளே போய் ஃபிலிமை கழுவி வெளியே கொண்டு வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகி போகணும். அதனாலே வந்து அதை கொஞ்சம் அப்படியே ஸ்டடி பண்ணி 10 பேர் வந்ததுனால வெளியில் ஆளாளு கொண்டு தூடிக்கிருக்கான், நம்ம ஒரு மைண்டில் ஒன்று பிடிக்கிறோம். அவர் அது தொடர்பட்டு வரணும், அது போல உடன்பட்டு வந்தார். இவர்களுக்கு ஆக்சனை பூராதி நீ பாரு, நம்ம ஒரு ஒரு கோணத்தில் நம்ம இந்த சில்லு இருப்போம், இதை இதை முதல்ல ஆக்சன் பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்தேன். இல்லை உங்களுக்கு இவ்வளோ ஒரு நாலேஜ் எப்படி எங்கய்யா? ஏன்னா வருவாங்க எனக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுன்னு வாங்க எடுத்து கொடுப்பாங்க, பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த ஒரு சினிமாவுடைய தாக்கம் அதை வெறி அப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா போட்டோகிராஃபர், என்னுடைய தந்தையார் வந்து மதுரையில் இரவு பகல் எந்த நேரமும் அரங்கத்துக்குள்ள படையெடுக்கணும்னு ஆரம்பித்தது எங்கள் அப்பா ஒருத்தர். மதுரையை கலந்து வந்தது 1934 தான். 1919 இந்த ஊட்டிக்கு மேலே சிங்காரான்ற ஒரு இடத்துல நீர் மின்சாரம் தான் சீப்னு சொல்லி ஒரு பைக்கரான ஒரு தொடரை அது கற்பனை சுழற்றி அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிச்சு அதை கொண்டு வந்து இங்கே மதுரையில் லைன் எழுந்திருக்காங்க. 2002 34 பசுமலைன்ற ஒரு இடம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பைக்கராக இருக்கும் அந்த துறை பேர். அங்கேருந்து மீனாட்சி அவங்களுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ மீனாட்சி அவங்களுக்கு கரண்ட் கொடுத்துருக்க உடனே சித்திரை வீதியில் கரண்ட் கொடுக்க போகிறோம், யாருக்கு வேணும் அப்ளை பண்ணுங்கன்னா எங்கள் அப்பா மீனாட்சி அவங்களுக்கு ஏற்றாப்புல இரவு பகல் எந்த நேரமும் ஃபோட்டோ எடுக்கப்படும் கரண்ட்டு ஸ்டுடியோன்னு வச்சுருக்காங்க. கடைக்கு பேர் கரண்ட்டு ஸ்டுடியோ. அதுக்கு முன்னாடியெல்லாம் என் ஃபோட்டோ எங்கள் அப்பா என்ன கேமரா தூக்கிட்டு போய் அங்கங்கே காலையில் படம் எடுக்கணுமா மீனாட்சி கோயிலில் கிழக்கில் போகிறான் சொல்லுவான், சாயந்தரம் மேற்கு போகிறா சொல்லுவான். ஏன்னா கோயில் வச்சு தான் நகரமே. எனக்கு எங்கள் அப்பாவுடைய தொழில், எனக்கு நாங்கள் 11 பிள்ளைங்க, அதாவது நான் பிறவியிலேயே நான் போனோம் சரியாக நடக்கிறேன் அப்படியே நான் இப்படி இப்படி நகர்ந்துதான் இருக்கும். நான் அது நம்ம காலத்துக்கு பின்னாடி நான் ஒரு மேகசீனில் படித்தேன், கீழே சைடிய செயல்பிள்ளைன்னு அவனுக்கு அதிகம் அதிகம் கண்டிப்பாங்க. அது வந்து என்ன செய்யும், என்ன இப்படி இப்படி எப்படி சாத்திக்கிட்டு உட்காந்துட்டே இருந்துட்டு இப்படி நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்கன்னா இப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படி அசையம் உட்காந்துருந்தீங்கன்னா நான் பென்சில் டிராயிங் பண்ணிடுவேன். சாயங்காலமே வந்துடுவாப்புல இந்த புத்தகத்தெல்லாம் பார்த்து நீ ஆக்சன் பண்ணிட்டு பார்த்துக்க. நான் வந்து டேக் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நான் உனக்கு திரும்ப திரும்ப கரெக்ட் பண்ண மாட்டேன். உனக்கு நான் தான் வந்து நீ சினிமாவில் போய் சக்ஸஸ் ஆகி மதுரைக்கார ஒரு ஜெயிக்கான் ஒரு பேர் வேணும்னு எனக்கு எடுக்கிறேன். உன் காசு படம்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு அந்த ஆட்ட நான் காசு எதுவுமே வாங்கினேன். கடைசி வரலாம் அவர் மனைவி சொல்லிச்சு உங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவார்னு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போயிருக்கேன். எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் படங்கள், என்ன மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க? படம் எடுக்கிறதுக்கு ஒரு படத்தை எடுத்து வெளியே கூடாது காமிக்கிறதுக்கு 2 மணி நேரம். என்ன காரணம் அப்படின்னா போட்டோ எடுக்கிறது யோசனை பண்ணி இப்ப மாதிரி கிடையாது, அதை வந்து கேமராலாம் ஒரு சைட் ஃபோக்கஸ் பண்ணி லைட்டு வைக்கிறதுல தான் வந்து அந்த படத்தினுடைய எஃபெக்டே இருக்கும். 8000 வாட்ஸ் பல்பு பெரிய பெரிய பல்பாக இருக்கும், அவருக்கு நல்லா கருப்பாக இருப்பார். அதுக்கு தக்கவாறு நம்ம செட் பண்ணி
லைட்டுகள்லாம் வச்சு அவரை பக்கத்தை எடுத்து இருக்குது. ஒரு படத்தை எடுத்து முடிக்கிச்சு, அதை குடிமா கழுவி வெளியே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். எடுத்துட்டு வந்த உடனே அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லை இன்னும் என்ன கரெக்ட் பண்ணணும் ஏதாவது சொல்லுவாரா? விஜயராஜ், இன்னும் நான் நினச்ச மாதிரி ஆக்ஷன் வரலையா, ரீடேக் தான் பண்ணணும், செய்வனை திருந்த செய்யணும்ல, ஏதோ ஏனதானு செய்யக்கூடாதுல்ல அப்படின்னா 2 படம் எடுக்கிறதுக்குள்ள காலப்படம் 5 மணி ஆயிடும். அவரும் 1 மணிக்கு ஆரம்பிச்சு. உங்களுடைய படம் வந்து ஒரு வார புக்கில் வந்து பார்த்த பிறகுதான் அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னாங்க. சினிமாலய பத்திரிகையில் ஒரு ஆரம்பத்தில் 30 படம் போட்டோம், 32 ஸ்டில் எடுக்க 41 நாள் ஆச்சு. என்னென்ன மாதிரியான ஸ்டில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒரு 8 ஸ்டில் தான் நான் நேடி வச்சிருக்கேன், வச்சுட்டு பாக்கி எல்லாமே அவரே மற்றதெல்லாம் வேணாம்னு இந்த 8 படத்தை மட்டும் நீங்கள் ஒரு திரும்ப போட்டுருக்கீங்க. எடுத்த உடனே அந்த படத்துக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க, ஓடா ஓடாது சார். அந்த படத்துக்கு இவர் 2வது ஹீரோ, இவங்க வீடு சென்றது பின் கேட்க வாசலில் இருக்கும். இவங்க 9 வந்து சாவன காங்கிரஸ் கவுன்சிலர் இருந்த வார்டில் அவர் போய் கெஞ்சி எப்படியாவது என் பையன் நடிச்சிருக்கான், அதை வந்து மாதிரி எதிர்பார்ப்போட இருக்கு, பல பேர் இதுக்காக அப்படி போராடி இருக்காங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோட்டோகிராஃபர்லாம், அதனால் வந்து நீங்கள் எப்படியாவது சான்ஸ் கொடுக்கணும்னு 2 நாள் தரேன்னாங்க. சரி சரி, 2 நாள் தந்ததில் வந்து நாங்கள் 3 நாள் படத்தை ஓட்டினோம். என்ன செய்வோம்னா நண்பர்களாக ஒரு 50 பேர் சேர்ந்துருந்தோம், சேர்ந்து ஐ கிளாஸ் டிக்கெட் அப்புறம் வாங்கிட்டு வந்துடுவோம். நீங்களே வாங்கிடுவீங்க டிக்கெட்? நாங்களே இப்போ கவுண்டரில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஐ கிளாஸ் டிக்கெட் கொடுக்குறாங்கனால படத்தை ஓட்டிடுவாங்க. இப்போ மேல்தட்டு கிளாஸில் இருக்கேன் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்ட்டு, அப்புறமேல 50 பைசா 3 கார்வா டிக்கெட் தான் பண்ணுவோம். அது வந்து அது இப்போ டிக்கெட்டை வாங்கின உடனே படத்தை அது மாதிரி 2 நாள் ஓட்டிட்டோம். 3வது நாள் நாங்கள் அதே மாதிரி டிக்கெட்டை வாங்கிட்டோம். அவர் ஏதோ ஒரு படத்தை புக் பண்ண ஏதோ ஒரு நாள் லேட் பண்ணி அப்புறம் எங்களுக்காக வேண்டிய அந்த படம் 3வது நாள் படத்தை ஓட்டினோம். அவருக்கு என்ன ஒரு இதாகி போயிடுவோம், அதுவரை அவருக்கு உத்வேகம் இல்லை. நமக்காக வேண்டிய 40-50 பேர் வந்து தன்னுடைய பணத்தை செலவழித்து இது பண்ணுறேன், அதில் போடக்கூடிய காரையும் விடிய விடிய உட்காந்து நமக்கு படத்தை எடுத்து இவர் சென்னையில் போய் உட்காந்துக்குருவார். எனக்கு இங்கே ரயில்வே ஸ்டாப் அப்புறம் அங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன், ரயில்வே காலனி வடக்கு வாசல். நாங்கள் வந்து அடைய ஒரு செட்டு படம் போட்டு கொடுத்து விடுங்கண்ணே என்ன உங்களை, இங்கேருந்து டிடி கையில் கொடுத்தோம்னா எக்மோர்க்கில் போய் கிடச்சோம். அங்கே அந்த டி நகரில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தாங்க, ரோஹிணி இன்டர்நேஷ்னல் லாட்ஜ். அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பி வாங்கிக்கிடுவாங்க, ஒரு ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் திரும்ப திரும்ப கொடுத்ததையே கொடுத்து 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 கடைசியாக வந்து இந்த இவ்வளோ பேர் நமக்காக போராடிட்டாங்க, நம்ம விடாப்பிடியோட ஜெயிங்க, அதை வந்து ஜெயிச்சு காமிக்க அப்படின்ற எண்ணத்தை ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டார். அப்புறம் நிறைய வெற்றி படங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் மதுரை நம்ம மதுரைக்கார பையன் சொல்லி நிறைய பேர் அவரோட வந்து போட்டோ எடுத்துக்கணும் அப்படிலாம் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து அப்படியே குறுப்பா இருந்ததுக்கு நேரிலாம் இருந்தது, இவங்க குரூப்பாக வந்து எடுப்பாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு 2-3 படம் வந்துருச்சு. அதில் வந்து இந்த தூரத்திட்டி முழக்கம் சட்டமுறை அந்த படங்கள்லாம் சக்ஸஸ் ஆன உடனே மதுரையில் இருந்த திருநகரம் ஒரு இடம் இருக்கு, அந்த திருநகரில் ஒரு பெரிய பங்களாவை பிடிச்சி போட்டு சென்னையிலேருந்து வந்தவனுங்கெல்லாம் இந்த மாதிரி புது நடிகை நடிகர்கள் தேவை, அதற்கு வந்து விஜயகாந்த் ஸ்டில் எடுத்த ஆசை திரும்பி வருவார், அந்த ஸ்டில் எடுத்து கொடுப்பார் அப்படின்னு விளம்பரப்படுத்திக்கிட்டான் எல்லா பத்திரிகையிலையும். நான் வந்து நம்பின வாயா விஜயகாந்துக்கு தான் நான் ஃப்ரீயாக படம் எடுத்து கொடுப்பேன், கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து வர முடியாது, அதனால வந்து நான் எனக்குரிய காசை கொடுத்துடணும். யாருன்னா படம் இருக்கு, யார் யாரெல்லாம் வந்தாங்க இப்போ அவங்க யாராவது சினிமாவில் இருக்காங்களா உங்களுடைய ஞாபகத்தில்? அதில் வந்து நிழல் கவின்னு ஒருத்தர், ஆமாம் அவர்லாம் வந்து நம்ம அந்த நேரம் அது ரொம்ப பேர் தொடர்களுக்கு போயிட்டாங்க, டிவி தொடர்கள் அதுக்கு போயிட்டாங்க, சிலது வீணாக போச்சுங்க, சினிமாவை நம்பி வாழ்க்கையை இழந்துருச்சுங்க. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த பிறகு கூட மதுரை வருவார், என்ன மாதிரி உங்ககிட்ட அவர் தன்னுடைய நன்றியை பகிர்ந்துப்பாரா, இல்லை என்ன மாதிரி உங்ககிட்ட பேசுவார்? அவர் வருவார், வர நேரம் இருக்க மாட்டேன், இருக்கிறவங்க இருக்கிறாங்களோட பேசிட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வரல, அவரை வருவோம், என்ன விஜயராஜே என்ன எப்படி, அப்புறம் கொஞ்ச நேரம் கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டு அவர் ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் சறுக்கிட்டார்,
அந்த ஒரு ஒரு நடிக அந்த மாதிரிதான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் முதல்ல இருந்தது. அப்போ வந்து அதுக்கு நான் இங்க வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணேன். தொடர்ந்து பேசுறார் ராசி ஸ்டுடியோ ஆசை தம்பி.